மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானது, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். தொழுகை பற்றி ஒரு ஆழமான பாடத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். தொழுகை சம்பந்தமா நிறைய நம்முடைய கேள்விகளுக்கு வேத வசனத்தின் கொண்டு அநேக பதில்களை நாம் கண்டுபிடிக்க முடிந்திருக்கிறது. இன்றும் தொடர்ந்து அதை பற்றி நாம் படிக்க நம்ம ஆயத்தப்படுத்தலாம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், திருவள்ள வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும், ஜேசி ஸ்கூல் ஆஃப் வாஞ்சத்தின் இயக்குநருமான போதகர் கிளமண்டாஜா அவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையானவர்களே, வொர்ஷிப், தொழுகை, தேவனை கும்பிடுதல் என்ற தொடர் தலைப்பிலே நாம் படித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்னொரு வார்த்தையில சொன்னா, சபை கூடி வருவது அவசியமா? சபை கூட்டம் எல்லாத்திலையும் பங்கு பெறணுமா? தவிர்க்க முடியாத சூழ்நிலையில அதை தவிர்த்துறது தப்பா ரைட்டா? ஏன் அந்த உரிமை கூட எனக்கு இல்லையா? அத கடவுள் என்ன அவ்வளோ பெரிய கோபமா தப்பா எடுத்துக்குவாரா? இப்படி நிறைய கேள்வி நமக்குள்ளே இருக்கலாம். அதெல்லாம் அந்த கேள்வியை மனசுல வைத்துக் கொண்டு இன்று படிக்க போகிற பாடத்தின் மூலமாக தேவன் சபையை உண்டாக்கியதின் நோக்கம் என்ன, அல்லது தேவன் தொழுகையை திட்டமிட்டு உருவாக்கினுடைய நோக்கம் என்ன, இந்த கேள்விக்கு நான் இதுவரைக்கும் படிச்சுட்டு வந்த பாடத்திலலாம் பதில் சொல்லியிருக்கேன். இப்பொழுது ஒரு பதிலை சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். பரலோக கடவுளுடைய வார்த்தையின்படி நாம் தொழுகை செய்வது தேவை, அவசியம். பரலோக தேவனுடைய வார்த்தையின்படி நம்முடைய தொழுகை இருக்க வேண்டியது அவசியம். சபைக்கு போறோம், சபை கூட்டத்தில் பங்கு பெறுறோம், திருவிருந்து கிடைக்குது, நம்ம காணிக்க கொடுக்கிறோம், எல்லாம் சரிதான். சில பேர் போகாம இருக்கிறாங்க. அவங்க ஏன் போகணும்னு இத்தனை நாளும் படித்தோம். இப்ப போய்கொண்டிருக்கிற நாம போகாம விட்டுட்டோம்னா அதை நாம சரி பண்ணுவோம். அப்படியே செய்து கொண்டு இருக்கிறோமே என்றால் நாம் எதன்படி செய்கிறோம் நம்முடைய தொழுகையை? நாம கடவுளை வணங்குவதை, ஆராதிப்பதை எதன்படி செய்கிறோம்? கடவுளுடைய வார்த்தையின்படி செய்கிறோமா? ஏன் கடவுளுடைய வார்த்தையின்படி செய்கிறோமான்னு ஏங்க உள்ள கொண்டாந்து கடவுள்ன்ற வார்த்தையை சேர்க்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, நாம கடவுளால படைக்கப்பட்டவங்க. கடவுள் என்னைய படைக்கல, நான் இயற்கையாவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஆளுகிட்ட இப்ப வந்து நான் விவாதம் பண்ணி விளக்க சொல்ல விரும்புறேன். நம்மளையா, ரொம்ப நன்றி, அப்படியே இருந்து கொள்ளுங்கள். ரைட், சரி. இப்ப நம்புறேன்னு சொல்றவங்கள்ட்ட நான் பேச விரும்புறேன். தேவன் தான் என்னை படைத்தார். அப்ப நம்மை படைத்தது உண்மை என்று விசுவாசிப்பது உண்மை என்றால், அவர் அவரை தொழுது கொள்ளும்படியாக நம்மை படைத்தார் என்பதை விசுவாசிப்பது உண்மை என்றால், நம்முடைய தொழுகை அவருடைய வார்த்தையின்படி தானே இருக்க வேண்டும், நம்முடைய ஆராதனை அவருடைய வார்த்தையின்படி தானே இருக்க வேண்டும். யோசித்து பாருங்கள். ஆதியாகமம் 22 அதிகாரத்தை படிச்சு பாருங்க. ஆபிரகாமே, என்னை தொழுகை செய்ய வா என்று தேவனே அழைத்தார். மறந்து போய்விட வேண்டாம். சோ வொர்ஷிப் பண்ண, தேவனை ஆராதனை செய்ய வா என்று தேவனை அழைத்தார். நன்றாக கவனிங்க, சில விஷயங்களை அதை நான் சொல்றேன். ஒன்று, மோரியா மலையில் வா அப்படின்றார், இடத்தை சொல்லிட்டார். அடுத்து, பலியிட அழைத்து வா என்று சொல்லிவிட்டார். அடுத்து, பலியிட வேண்டிய இடத்தை, பலியிட வேண்டிய பொருளை தேவனே தேர்வு செய்கிறார். பாடணுமா வேண்டாமா? பாடணும், தேவன் தேர்வு செய்கிறார். காணிக்க கொடுக்கணுமா வேண்டாமா? நாம முடிவெடுக்க முடியாது, கடவுள் சொல்றார் செய்யணும். செய்தி கேட்கணுமா வேணாமா, அதெல்லாம் நாம முடிவெடுக்க முடியாது, அவரே முடிவெடுக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த வார தொழுகையில எதெல்லாம் நடத்தணும் நடத்த வேண்டாம் முடிவெடுக்க எந்த பாஸ்டருக்குமோ, எந்த போதகருக்குமோ, எந்த மாபெரும் சபையினுடைய தலைவருக்குமோ எந்த விதமான உரிமையும் கிடையாது. இயேசுதான் சபைக்கு தலைவர். அவர் சொன்னதை கேட்டு முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவங்க எப்படி தொழுகை செய்தாங்களோ அந்த மாதிரி இருக்கணும். தொழுகையிலே குறைந்தது, இப்பொழுது அதை பற்றி நான் விளக்கல, ஒரு குறைந்தது 5 பகுதி இருக்க வேண்டும். அதுதான் முதல் முதல் கிறிஸ்தவங்களானவங்க செய்தாங்க. தேவனை நோக்கி அவர்கள் ஜெபித்தார்கள், தேவனுடைய வார்த்தையை கேட்டார்கள், தேவனை நோக்கி துதித்தார்கள், தங்களால் இயன்றதை கொடுத்தார்கள்,
அவர்கள் திருவிருந்திலே பங்கு பெற்றார்கள். இது ஒவ்வொரு தொழுகையிலும் இருக்க வேண்டிய கட்டாயம். இதோட என்று எதையும் கூட்ட முடியாது, எதையும் குறைக்க முடியாது. அப்ப சபையா கூடி வந்துட்டால், தொழுகைக்குன்னு கூடி வந்துட்டா இந்த அஞ்சு இருக்கணும். மீதி சபை கூடி வருகிற நாள் இல்ல, அது பைபிள் ஸ்டடியா ஜெப கூட்டமான அந்தந்த சபையை முடிவெடுத்துக் கொள்ளலாம். சரி, இப்ப நம்ம முக்கியமானதை கவனிப்போம். தொழுகை எங்கே செய்ய வேண்டும், எப்படி அதை செய்ய வேண்டும் என்று தேவனே முடிவெடுத்து ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லி உங்க மனசுல பதிய வைக்க விரும்புறேன். எரேமியா 37:17, சிதேக்கியா ராஜா அவனை அழைத்தனுப்பி, கர்த்தரால் ஒரு வார்த்தை உண்டோ என்று ராஜா அவனை தன் வீட்டிலே ரகசியமாய் கேட்டான். நன்றாக கவனித்தீர்களா? தேவனை தொழுகை செய்கிற விஷயத்துல இங்க ஒரு ராஜா நான் ஒரு சொல்ற வார்த்தை நம்மை தூண்டக்கூடிய உதவி செய்யக்கூடியதா இருக்கிறது. நான் செய்யறதெல்லாம் கர்த்தரிடத்தில் இருந்து வந்த வார்த்தையின்படி நான் செய்யறேனா? நான் பாடுறது, ஜபிக்கிறது, திருவிருந்தோடு பங்கு பெறது, காணிக்க கொடுக்கறது, இவை எல்லாமே வசனத்தின்படியானதா என்று கேள்வி கேட்க வேண்டியவர்களா இருக்கின்றோம். சரி, இரண்டாவது, தேவனை தொழுகை செய்கின்ற விஷயம் அவரிடத்திலிருந்தே வருகின்ற அழைப்பாக இருக்கின்றது. மறந்து போய்விட வேண்டாம். மத்தேயு 2 எடுத்துக்கொள்வோம். நம்முடைய உதாரணத்திற்கு, அறிஞர்கள் தூரத்திலிருந்து வந்தார்கள். அறிஞர்கள் தேவனால் வழிநடத்தப்பட்டு வந்தார்கள். அறிஞர்களை வழிநடத்த தேவனே நட்சத்திரத்தை அவர்களுக்கு அடையாளமாக கொடுத்தார். அந்த வழிகாட்டியை சரியாக பின்பற்றி சரியான இடத்திற்கு போய் சேர வேண்டும் என்பதை இங்கே தெளிவாக அவர்கள் சொன்னார்கள். இதை நம்மாலே புரிந்து கொள்ள முடியதா இருக்கிறது. சபை கூடுதல் என்பது, தொழுகை என்பது எப்படி, எதை, எவ்வாறு என்று நாம் முடிவெடுக்க முடியாது. தேவனே எப்பொழுதுமே முடிவு செய்கிறார். காயினியும் ஆவேலையும் பார்த்து இதை செய் என்று சொன்னவர் அவர்தான். ஆபிரகாமை பார்த்து இப்படி செய் என்று சொன்னவர் அவர்தான். ஏன், நோவாவை பார்த்து இப்படி செய் என்று சொன்னவர் அவர்தான். சோ தேவன் சொன்னபடிதான் தொழுகையை செய்ய வேண்டும், சபை கூடி வருதலை செய்ய வேண்டும். அவரிடத்தில் ஒரு வார்த்தை உண்டோ என்று கேட்க வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். இந்த ரெண்டு வழிநடத்தல் விஷயத்திலேயே நீங்க ஒரு முக்கியமான காரியத்தை கவனிங்க. விசுவாசத்துடன் கீழ்ப்படிதல் அங்கே இருக்கிறது. குறித்துக் கொள்ளுங்கள், ஆபிரகாம் கேள்வியோ தயக்கமோ இல்லாமல் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செய்ய ஆயத்தம் பண்ணி அதை தொடங்கினார். ஆமா, பைபிள் சொல்லுது, நான் பைபிள் ஸ்டடிக்கு வரணும். ஆமா, பைபிள் சொல்லுது, நான் தனியா பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணணும், குடும்ப ஜெபம் நடக்கணும்னு வேதத்தில் இருக்கு. அது ரைட்டு தான், பட் அதுக்கு இன்னும் நேரம் கூடி வரல. ஆபிரகாம் அப்படி சொல்லல, கேட்டார், உடனே செய்ய திட்டமிட்டு செய்ய ஆரம்பித்து விட்டார். ஆயத்தம் இருந்தது. ஆராதனைக்கு முன்பாகவே ஆயத்தப்படுவதற்கு தான் தினசரி தனியாகவும் குடும்பமாகவும் செய்வது. ஆம், ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தேவையானவைகளை ஆயத்தம் பண்ணி பிறகு புறப்பட்டு தேவன் சொன்னதை செய்ய போனார். சபைக்கு ஏன் போனுங்க? தேவன் சொன்னதை செய்ய போறதுக்காக. தொழுகைக்கு ஏன் போனுங்க? தேவன் சொன்னதை செய்வதற்காக. நமக்கு விருப்பமானதை செய்வதற்காக சபை கூட்டம் அல்ல என்பதை வேதம் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. பிரியமானவர்களே, தொழுகை அல்லது சபை கூடுதல் என்பது கடவுளாலே வழிநடத்தப்படக்கூடியதாய் இருக்கிறது. அந்த ரெண்டு விஷயத்தையும் சொன்ன கவனிச்சிக்கலா. ஆபிரகாம் அவர் தான் சொல்றார், என்ன பலிப்பொருள் வேணும், எந்த இடம் வேணும், எப்படி போகணும், யாரு போகணும். நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க இயேசுவை சந்திக்க வந்தவர் இடத்திலும் எங்கிருந்து போகணும், எங்க நீங்க போகணும், எப்படி நீங்க அங்க போக முடியும், அவரே அவர் முடிவெடுக்கின்றார். பரலோக கடவுள் தொடக்க காலத்தில் இருந்தே அறிவுறுத்தல்களை, இன்ஸ்ட்ரக்ஷனை, ஆராதனை விஷயத்துல, தேவனை நோக்கி போகின்ற விஷயத்துல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆக வழிகாட்டும் குறிப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இட் இஸ் நாட் அவர் சாய்ஸ், நம்முடைய தேர்வு அல்ல. தொழுகை செய்யணுமா வேணாமான்னு முடிவெடுக்கிற வரைக்கும் நீங்க நில்லுங்க. சபையில இருக்கணுமா வேணாமான்ற வரைக்கும் நீங்க முடிவெடுங்க. அதை எடுத்த பிற்பாடு அங்கே தேவன் சொல்லுகிற அறிவுறுத்தல்களை நாம் பின்பற்ற வேண்டும். ஆதியாகமம் 4:3-8 குறித்துக் கொண்டு வீட்டிலே படித்து பாருங்கள். எபிரேயர் 11:4 என்ன சொல்லுகிறது என்று கவனிப்போம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான்.
அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் அவனுடைய காணிக்கையை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார் அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் தேவன் வழி நடத்துகிறார் காயின் ஆபேலுடைய அந்த பலி செலுத்த விஷயத்தை பற்றி அப்புறமேல இன்னொரு முறை நம்ம விலாவாரியா பார்க்கலாம் ஆனா ஒன்னு புரிந்து கொள்வோம் அது தேவன் சொன்னது ஆனால் கேள்வி எழுப்ப வேண்டியது தேவன் சொன்னதே தேவன் சொன்ன முறையிலேயே யார் செய்கிறோம் இதை மறந்து போய்விடக்கூடாது பாருங்க சரியாகவா செஞ்சாங்களான்றதுக்கு ஒரு கேள்வி வருகிறது நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ அப்ப காயின் நல்லதை செய்யலையோ அந்த காலத்துல சின்ன பிள்ளைகளுக்கு காயின் ஆபேல் அந்த நிகழ்ச்சியை பத்தி சொல்லி கொடுக்கும் பொழுது முடிஞ்ச அளவு காயின் ஆபேல் கதை பைபிள் கதைன்ற வார்த்தையை பயன்படுத்துவதை தவிருங்க பைபிள்ல கதை சொல்லல பைபிள்ல நடந்த நிகழ்ச்சிகள் எழுதப்பட்டிருக்கிறது ஹிஸ்டரி ஈவென்ட்ஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துங்க டோன்ட் டீச் யுவர் சில்ட்ரன் பைபிள் ஸ்டோரி பைபிள் திங்ஸ் ஆர் நாட் அ மித் அது ஒரு கற்பனை கதை அல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும் சரி அப்ப காயின் ஒருவேளை தேவனுக்கு விருப்பம் இல்லாத புழுப்பூச்சி பிடிச்ச காய்கறிகளை கொண்டாந்து கொடுத்துருப்பானோ அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமா அப்படிலாம் அவன் செஞ்சிருக்க மாட்டான் தேவன் அவனும் நம்ம விரும்பினவன் தானே நேசிச்சவன் தானே மூத்த பிள்ளை இல்லையா அப்ப அவன் நல்லதை தான் கொண்டாந்து கொடுத்தான் நாமளும் தொழுகையில நல்லதை நிறைய செய்யறோம் அதனால நாம ஒண்ணு சபையில போய் மோசமானதை செய்யறோம் நினைச்சுக்காதீங்க ஆனா பிரச்சனை என்னன்னா இதை தேவன் ஏத்திருப்பாருன்னு நம்மளா முடிவெடுத்துட்டு வந்து விடுறோமா அல்லது அங்கேயே தேவன் சொன்னபடிதான் நான் செஞ்சேனான்னு நமக்கு என்ன வைக்கணும் ஒரு பரிசோதனை அட்டவணையை வைத்து செக்லிஸ்ட் வைத்து செக் பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம் பரலோக தேவனுடைய அறிவுறுத்தலை கடைபிடிக்கும் அந்த நன்மையை அவன் செய்யவில்லை அவன் செய்தது நல்லதுங்க ஆனா செய்தத தேவன் சொன்ன மாதிரி அவன் செய்யவில்லை ஏன் இதை நான் ஆணித்தரமா சொல்றேன்னா தேவன் சொன்னபடி நான் செய்யலையேன்னு அவன் புரிஞ்சிருந்தானா தன் சகோதரனை கொலை செய்திருக்க மாட்டான் சோ உங்களுக்கு புரிகிறதா இப்ப நான் முக்கியமா அவன் முக்கியமா நாய் போச்சு பாருங்க எங்க தொழுகையில தேவன் சொன்னதுனாலதான் ரெண்டு பேரும் போனாங்க இன்னைக்கு சபைகளில் பிரச்சனைகள் அதுதான் உலகம் கிறிஸ்தவர்களை பார்த்து காரி துப்புவதற்கு காரணம் என்னைய மதிக்கல என்னைய மட்டப்படுத்திட்டாங்க பாருங்க நான் யாருன்னு இவங்களை காட்டுறேன் இதுதான் இன்று போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது யோசித்து பார்ப்போம் தேவன் கொடுத்த அறிவுறுத்தல்கள் மீறப்பட்டதனுடைய வெளிப்பாடு மனம் திரும்புவதற்கு பதிலாக சரியாக நடந்தவனுக்கு தண்டனையை பிசாசானவன் கொடுத்த பரிசை இவன் வாங்கி கொடுக்கிறான் சில நேரம் தேவ பிள்ளையா இருக்கிற நாம கூட பிசாசுக்காக வேலை பார்க்கிறவர்களாக மாறிவிடுவோம் பொய் பொறாம வன்மம் குரோதம் தூஷணம் காமம் இவைகளெல்லாம் பிசாசு கொடுக்கிறது மாம்சத்து குறிக்கிறது தேவனுடைய அன்பு சந்தோஷம் சமாதானம் நன்றாக ஒப்பிட்டு பாருங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எப்பொழுதெல்லாம் அறிவுறுத்தல்கள் தேவனிடத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை எப்பொழுதெல்லாம் நாம் பின்பற்ற விரும்புகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் சொன்னபடி நாம் செய்கிறவர்களாயிருக்கின்றோம் தொழுகை அல்லது சபை கூட்ட ஐக்கியம் என்பதில் தேவனால் தரப்பட்ட ஆணையின் நிபந்தனைகளுக்கு தக்க வகையிலே நாம் பதில் செயலை வெளிக்காட்டும்படியாக இவர்கள் நடந்தார்கள் சில பேர் நடக்கவில்லை நாம் எப்படி நடக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியவர்களாயிருக்கின்றோம் பாரம்பரியமோ தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளோ வேத வார்த்தையின்படியான வழிகாட்டுதலை அல்லது வழிகாட்டு நட்சத்திரமாக நமக்கு இருக்கவே முடியவே முடியாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம் தொழுகை அல்லது சபையின் ஐக்கியம் என்பது என்னவென்று புரிந்து கொள்வோம் அது உணர்வின் எமோஷனலினுடைய உச்சகட்டம் அல்ல மூளையின் பயிற்சி மட்டுமல்ல அதை தாண்டிய ஒன்றாயிருக்கிறது உண்மையான தொழுகையிலே சபை கூடுதலிலே நமது உடம்பு நம்முடைய ஆவி நம்முடைய ஆத்துமா ஒன்றோடொன்று அமையப்பெற்று தேவன் விரும்புவதை செய்வதற்கு பெயர்தான் சபையின் ஐக்கியம் தொழுகையாயிருக்கிறது தொழுகைக்கு போனா சபை கூட்டத்திற்கு போனா அந்த ஐக்கியம் நம்மை கைப்பற்றி கொள்ள வேண்டும் அங்க போனா நாமளா இருக்கக்கூடாது நாம எதுக்கு போனோம் ஏன் கடவுளை நம்புறோம் ஒன்னு ஒன்னா தள்ளிக்கிட்டே வாங்க கடைசியில் அது நம்மை சார்ந்த ஒன்றா அல்லது தேவன் அங்க மையமா இருக்கிறாரா நாமளே பதில் கண்டுபிடிச்சு பார்த்தா தேவனை மையமாக வைத்து சபை கூட்டத்திற்கு நாம் போகின்றோமே என்றால்
அது நம்மை பிடித்துக் கொள்கிறது. விசுவாசத்தை நாம பயன்படுத்துறதுக்கும் விசுவாசம் நம்மை பயன்படுத்துவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. மறந்து போய்விட வேண்டாம். நமது முழுமையையும் அது பற்றி கொள்கிறது. அப்ப எப்படி போன் எடுத்துட்டு வெளியே போக முடியும்? ஒருத்தர் ஜோமனிட்டு இருக்கப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும்? யோசித்து பார்ப்போம். தேவ மகிமையின் ஒளிக்கதிரில் நாம் பாவ இருட்டில நடுங்கிற நாம இங்கே குளிர்காய்வதை போன்ற அந்த ஆசை, அந்த நிறைவு அங்கே இருக்கும். சர்வ வல்லவரினுடைய சமூகத்திற்குள் நம்மை கொண்டு சேர்க்கிறது. ஞாபகம்? பிரதான ஆசாரியர்கள், ஆசாரியர்கள் தவமிருந்து ஆயத்தம் பண்ணி அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே உள்ளே சென்றார்களே. அங்கே இருக்கும் பொழுது வேற எந்த சிந்தனையும் இருந்ததில்லையே. அவசரமாக வந்து சொல்லப்படாததை செய்த பொழுது தண்டனை பெற்றார்களே. யோசித்து பார்க்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். அடுத்தபடியாக தொழுகை கீழ்ப்படிதல் உள்ள இதயத்திலிருந்து உதிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. போறதுக்கு முன்னாடியே நான் கீழ்ப்படிவதற்காக வருகிறேன் ஐயா, நான் கீழ்ப்படிந்து வருகிறேன், இன்னும் கொஞ்சம் என்னுடைய கீழ்ப்படிதலை நான் கற்றுக்கொள்ள வளர்த்து கொள்ள ஆசையாய் வருகிறேன் என்ற மனோநிலையோடு வர வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்கள் தினசரி ஊழியத்திற்கு வழிகாட்டும் புத்தகமாக லேவியராகமம் இருக்கிறது. நேரம் கிடைக்கும் பொழுது லேவியராகம புஸ்தகத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வாசித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பரிசுத்தமுள்ள பரலோக கடவுளுக்கும் பரிசுத்தமுள்ள மக்களுக்கும் இடையில் ஊழியம் செய்ய ஆசாரியர்கள் அவர்களின் பரிசுத்தத்தை காத்துக் கொள்வது பெரிய வலியுறுத்தலாக இருக்கிறது. அவர் பரிசுத்தர், சபைக்குள்ள வரவங்க எல்லாம் ஞானஸ்தானம் பெற்று வந்து பரிசுத்தத்துடனே தொழுது கொள்ள வர்றாங்க. அப்ப தேவனுக்கு நமக்கு இடையில இருக்கிற உறவை பத்திரப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது நமக்கும் பரிசுத்தம் அவசியமாயிருக்கிறது. அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர்கள் செய்தார்கள். இங்கே உலகத்திற்காக ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பரிசுத்த தேவனிடத்துல பரிசுத்தத்துடனே போக வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எந்த தலைமுறையிலும் தேவனுடைய மக்கள் இருக்க வேண்டிய வழிமுறையின் மையமான காரியமாக இருக்க வேண்டும். தேவன் தான் மையமா இருக்கணும். அந்த வழிமுறை தான் முக்கியமானதாக இருக்க வேண்டும். தேவனுடன் தொடர்பு கொண்டிருத்தல், அதற்காகவே இப்பொழுது நான் சபை கூடி வருகிறேன் என்ற அந்த அணுகுமுறையில் இருக்க வேண்டும். சோ தனியா செஞ்சேன், குடும்பமா தேவனுடைய உறவு வைத்தேன், இப்ப தேவன் விரும்பினபடி சபை தொழுகையிலே, சபை ஐக்கியத்திலே அந்த தொடர்புக்காக நான் வந்திருக்கிறேன் என்று எண்ண வேண்டும். அவருடன் ஒரு பரிசுத்த பிரசன்னத்தை, அவருடைய சமூகத்தை பராமரிப்பதாக இருக்கிறது சபையினுடைய ஐக்கியமும் தொழுகையின் கூட்டமும். ஒரு முக்கியமான எச்சரிக்கை அல்லது அறிவுறுத்தலை நிறுத்தி அடிக்கோடிட்டு என்னுடைய செய்தியை நான் தொடர விரும்புகிறேன். நாம் தேவனை அணுகுகிற எந்த சமயமானாலும் சரி, குறிப்பாக தொழுகையிலே கூடி வரும் பொழுது லகுவாக எடுத்துக்காதீங்க. லேட்டா வரலாம், எப்படியாவது சேர்ந்துக்கலாம், அவசரத்துக்கு பின்னாடி போயிடலாம், எந்த முடிவும் நாம் எடுக்க முடியாது. டோன்ட் டேக் இட் இன் எ ஸ்லைட்லி மேனர். தயவு செய்து, ஏன் தெரியுமா, லேவியராகமும் 9:8-24 தயவுசெய்து படிங்க, நிறைய விஷயம் கத்துக்கொள்ளலாம். ஆசாரியன் ஒவ்வொரு நாள் ஊழியத்தை எப்படி தொடங்கினார்கள் என்று கவனியுங்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு நாளையும் எப்படி துவங்கணும், சபை கூடி வர்றதுக்கு முன்னாடி நாம எப்படி இருக்கணும்ன்றதை அங்கே கற்றுக்கொள்ளலாம். லேவியராகமும் 9:24 அன்றியும் கர்த்தருடைய சன்னதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது. தேவன் அங்கீகரித்தார் என்ற அடையாளம் அங்கே இருக்கிறது பாருங்கள். அப்ப தேவன் சொன்னார், தொழுகை செய்ய வந்திருக்கிறோம், அந்த தொழுகை தேவன் அங்கீகரித்தார் என்பதை வசனத்தில் இருந்து உறுதி செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மறந்து போய்விட வேண்டாம். ரொம்ப முக்கியமான விஷயம், ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது ஆரவாரித்து முகங்குப்புற விழுந்து மகிழ்ச்சியின் கொண்டாட்டமாக அங்கே இருந்தது. சரி, இப்படியெல்லாம் இருந்த மக்களை நாம கவனிக்கும் பொழுது 10:1-2 ஆரோனின் குமாரனாகிய நாதாவும் அபியுவும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு, கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் முக்கியமான விஷயம், கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அசுத்தமான அக்கினியை, நெருப்பை அவர் சன்னதியில் கொண்டு வந்தார்கள். அப்ப தேவனுடைய சமூகத்துக்கு என்ன கொண்டு போறோம்ன்றதுல கவனம் இருக்கணும். நான் பணம் பொருள் எவ்வளவு காணிக்க கொண்டு போனீங்க, நீங்க என்ன அழகா ட்ரெஸ் பண்ணீங்கன்னு அதை பேச வரல. நான் பேச வருவது
இதயம் எவ்வளவு அழகாக இருக்கிறது, என் சிந்தனை எவ்வளவு காலியாக இருக்கிறது. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், மறந்து போய்விட வேண்டாம். ஆயத்தம் இல்லாமல் போவோமே என்றால் அவருடைய சமூகத்திலே அடிபட்டு அவர்கள் செத்ததை போல நமக்கும் தண்டனை வந்து சேரும். நீங்க நல்லா கவனிங்க. அந்நிய அக்னின்றத ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். தேவன் புறக்கணித்த, தீட்டாக நினைத்த நெருப்பை அவர்கள் கொண்டு வந்ததினாலே செத்தார்கள். ஐயா சகோதரனே, சகோதரியே, தேவன் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற யாரானாலும் சரி, இந்த வேளையிலே சொல்கிறேன், கடவுளை கும்பிடணும், கடவுளை ஆராதிக்கணும், கடவுளை தொழுகை செய்யணும், சபை கூடி வரணும்ன்ற ஆர்வத்தை நம் உள்ளத்துல வைத்தவரு நம்ம படைத்தவர். அப்ப அவர் சொன்னபடி எல்லாத்தையும் தொடர்ந்து செய்யணும், இல்லை என்றால் அவர் பழி வாங்குவார் என்பதை மறந்து போய்விடக் கூடாது. ஆம், ஆராதனையில் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காததினாலே தேவன் அவர்களை அடித்தார். நாமும் சபையில கூடி வந்து தொழுகையில செய்தியை கேட்கிறோம், பைபிள் ஸ்டடியில செய்தியை கேட்கிறோம், படிச்ச பிற்பாடு அப்புறம் பார்த்துக்கலாம். யார்தான் மற்றவங்களை பற்றி சிந்தனை இடையில கொண்டு வந்து வைப்போமே என்றால், அந்நிய சிந்தனை உள்ளே வருமே என்றால் தேவன் நம்மையும் அடிப்பார். ஒரு முக்கியமான விஷயத்தை பிரியமானவர்களை உங்கள் மனதிலே பதிய வைக்க விரும்புகிறேன். அபிஷேகம் பெற்றவர்கள் இவர்கள் ரெண்டு பேரும். அபிஷேக தைலத்தை எப்படி ஆயத்தம் பண்ணுவார்கள்? அதை அந்த கொம்பிலே ஊற்றி ஆசாரியனுடைய உடையை போட்டு இவர்களை அபிஷேகம் பண்ணினார். ஒவ்வொரு கிறிஸ்தவனும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தையினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். நான் உலகம் அபிஷேகத்தை எந்த அர்த்தம் சொல்லுகிறதோ எனக்கு தெரியல. இன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, வேத வசனத்தினாலே நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியர்களே வார்த்தையை மதிக்காததினாலே, தேவ அறிவுறுத்தல்களை கடைபிடிக்காமல் போனதினாலே அவர்கள் தண்டனை பெற்றார்களே என்றால், நம்முடைய நியாய தீர்ப்பின் நாள் எப்படிப்பட்டதா இருக்கும் என்பதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். பரலோக தேவனை அவரின் சொந்த நிபந்தனைகளின்படி ஆராதிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் தன்னுடைய வல்லமையான செயல்களை உங்கள் வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நம் மூலமாக வெளிப்படுத்த விரும்புகிறார். அப்ப வசனத்தின்படி செய்தால்தான். தேவ வார்த்தை என்றால் அதை அப்படியே கடைபிடித்தல் இது அவசியமா என்று கேள்வி கேட்டால், அப்படியே செய்ய வேண்டும் என்று இதை நாம் சொல்ல வேண்டும். ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது சொல்லலையே அப்படின்னு ஒருத்தர் சொன்னா, இதை செய்ய வேண்டாம் சொல்லலையே அப்படின்னு மறக்க முயற்சி பண்ணுவாங்க. இப்படி செய்யுங்கன்னு சொல்லல, இப்படி செய்யலன்னு சொல்லல, சரி என்ன அந்த சப்ஜெக்ட் உற்ற வேண்டியதானே, ஏன் செஞ்சா என்ன தப்பு? சோ சொன்னதை செஞ்சு முடிக்கமே நமக்கு ஆயுஷ் காலம் பத்தாது. அப்புறம் சொல்லாததெல்லாம் ஏத்துக்கொள்ள வேண்டியதை பற்றி இப்ப எதுக்கு நமக்கு அவசரம்? யோசித்து பார்க்க வேண்டியவர்களா இருக்கின்றோம். ஏதோ ஒரு யூகத்தோட நாம் வாழ முடியாது. சரியா, தேவன் ஏத்திருப்பார் அப்படின்னு நாம நினைக்க முடியாது. தேவன் பேசி இருந்தால் அதை உற்று கவனிக்க நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதே இங்கே இருக்கின்ற பேருண்மையாக சத்தியமாக இருக்கிறது. தெய்வீக வெளிப்படுத்தலுக்கும் கீழ்ப்படியில் உள்ள பதில் செயலாக இருக்கும் போது மாத்திரமே தொழுகை தொழுகையாக இருக்கும். அது தனிப்பட்டதோ அல்லது குடும்பமாகவோ அல்லது சபையாகவோ எதுவாயினாலும் தேவன் திட்டமிட்டிருக்கின்றார், அவர் வடிவமைத்திருக்கிறார், அறிவுறுத்தல் கொடுத்திருக்கின்றார். மறந்து போய்விட வேண்டாம். தொழுகை என்பது வடிவத்தை விட அதிகமானதாக இருக்கையில் நாம் பின்பற்றுவதற்கு தேவன் குறிப்பிட்ட அறிவுறுத்தல்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுமா இல்லையா, நின்னுகிட்டு பைபிள் படிக்கணுமா இல்லையா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பேசுவதை நான் சொல்லவில்லை. ஒரு பைபிள் ஸ்டடியிலேயோ, ஒரு போதனையிலேயோ, ஒரு தொழுகையிலேயோ நாம் எப்படி தேவனுடைய அறிவுறுத்தலை பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். பழைய ஏற்பாட்டில் பேழை, ஆசிரிப்பு கூடாரம், கிருபாசனம் மீது கேருபீன்கள் மத்தியில் தேவன் வாசம் பண்ணினார். அங்கே இருந்து அவர் இஸ்ரவேலர்களை காப்பாற்றினார். கவனிச்சுட்டு வாங்க, ஒரு முக்கியமான விஷயம் படிக்கிறோம். ஆனால் அதே ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த பேழையானது பெலிஸ்தியர் கைப்பற்றி அவர்களிடத்தில் வைத்திருந்தார்கள். அந்த பெலிஸ்திய ஜனம் சபிக்கப்பட்டனர். கவனிச்சிங்களா, கிருபாசனமும் அந்த உடன்படிக்கை பெட்டியும் அல்லங்க,
அது ரெண்டு இருந்த இடத்துல தேவன் சொன்ன மாதிரி நடக்க வேண்டிய காரியங்கள் நடந்ததினாலே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டார்கள். ஆனால் பெலிஸ்தியர்களோ இந்த தங்க சுத்த தங்கத்தினால் ஆன பொருளை கொண்டு போய் அவங்க இடத்துல வச்சுக்கிட்டாங்க. அதுல என்ன செய்யணும், யார் அதுல என்னென்ன செய்யணும்னு தேவன் சொன்னதை அவர்களால் செய்ய முடியாது. ஏனென்றால் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல. என் தேவ ஜனமே, கர்த்தருடைய பந்தியில கை வைப்பது பெரிய பாக்கியம், காணிக்க கொடுப்பது பெரிய கிருபை, செய்திகளை கேட்பது மாபெரும் ஆசீர்வாதம். ஆனா இதெல்லாம் செஞ்சிட்டு அவர் சொன்ன மாதிரி நாம வாழாம போனா பெலிசியர்களுக்கு தேவன் சொன்ன மாதிரி அவர்களால செய்ய முடியாமல் போனதுனாலே, நான் ஞானசாலை எடுத்துட்டதுனால, நான் வார வார திருவிருந்தில பங்கு பெறதுனால நான் தப்பிக்கப்படுவேன் என்று நாம் சொல்லிவிட முடியாது. கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதை தவறு என்று சொல்லல, அதெல்லாம் தேவை. ஆனால் அதை தாண்டி தேவன் சொன்னதை, தேவன் சொன்ன வழியிலேயே நாம் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். மறந்து போய்விடவே கூடாது. இன்றைக்கு சபை ஒரு கிருபாசனம் போல, சபையில இருக்கிற நிகழ்ச்சிகள் அவர் விரும்புகிறதை செய்கின்ற ஒரு தருணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, தவறவிட வேண்டாம். இந்த தொழுகையினுடைய நோக்கம், அந்த தொழுகை என்பது தேவை, சபை கூடி வருதல் அவசியம் என்பதை தொடர்ச்சியாக நாம் படித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆம், பேழையோ அந்த பேழைக்குள்ள இருக்கிற பொருளோ இருந்ததினாலே பெலிஸ்தியர்கள் பாதுகாக்கப்படவில்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் காப்பாற்றப்பட்டதுக்கு, பாதுகாக்கப்பட்டதுக்கு காரணம் அந்த கிருபாசனத்தின், அந்த கேருபீன்களுக்கு மேலாக, அந்த பேழைக்கு மேலாக யார் எதை செய்ய வேண்டும் என்று தேவன் அறிவுறுத்தல் சொன்னாரோ அப்படியே செய்தது இஸ்ரவேல் ஜன கூட்டம் பாதுகாக்கப்பட்டது. நாமும் நம்முடைய குடும்பமும் தேவனுடைய கிருபையின் ஆசனமாகிய சபையிலே அங்கமாய் இருக்கின்றபடியினாலே, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கின்றபடியினாலே அவர் சொன்னதையெல்லாம் அவர் சொன்னது போல செய்து இஸ்ரவேல் ஜனங்களைப் போல தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே நாம் வாழ்கின்ற ஞான நிறைந்த குடும்பமாயிருக்க சபை கூடி வருதலை விட்டுவிடாதவர்களாய் நாம் இருப்போம். இல்லை என்றால் எல்லாம் இருந்தும் புரியாமல் வாழ்ந்தால், பயனற்ற வேத புத்தகம் நம்முடைய வீட்டிலே இருந்தால், பயிற்சி செய்யப்படாத விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்தால், பெலிஸ்தியர்களைப் போல நமக்கு வீணாவது மாத்திரமல்ல நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்பதை தீவிரமாக உணர்ந்து நம்மை மாற்றிக்கொள்ள உன்னதத்தின் தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இன்னும் எதிர் வருகிற பாடத்திலே இன்னும் தொழுகை, சபை கூடி வருதல் ஏன் அவசியம், தேவை என்பதை படிக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, எது அவசியம், எப்படி செய்ய வேண்டும், அது யார் சொன்னபடி செய்ய வேண்டும், இது ஏன் தேவை என்பது, சபை கூடி வருதல் ஏன் தேவை என்பதை இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதை நாங்களும் செய்யவும், பாதுகாப்பின் கவசத்திற்கு கீழே, அந்த பாதுகாப்பின் பேழைக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம், அதை பயன்படுத்திக் கொள்கிற ஞானத்தை எங்களுக்கு தாரும். கிறிஸ்துவுக்காக, அவருடைய சரீரமாகிய கிறிஸ்துவின் சபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, தொழுகை பற்றி ஒரு ஆழமான பாடத்தை நாம் படித்தோம். நிச்சயமாக பிரயோஜனமாக இருந்திருக்கிறது. இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்விதான், சங்கீதம் 101 கர்த்தரை நாம் எப்படி தொழுது கொள்ள வேண்டும். சங்கீதம் 101 கர்த்தரை நாம் எப்படி தொழுது கொள்ள வேண்டும். இக்கணிக்கான முதல்ல தபால் மூலமாகவோ, தொலைபேசி வாயிலாகவோ, அல்லது எஸ்எம்எஸ் மூலமாகவோ எங்களை தெரியப்படுத்துங்கள். தேவன்தாமே அவரை தொழுது கொள்வதுனா வரக்கூடிய சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மை வழிநடத்துவார்கள். அன்பு நேர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042 49
4996.